ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்த ஆச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி ராமாஞ்சதயா பாத்திரம் ஜான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ப வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய முனினே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ருதயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீகிருஷ்ண தேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபாத்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சடாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணிம் ஆஸ்ரயாமஹ அகில புவன ரக்ஷா சாதனாயாவதீர்ணே புமதி கலிவிலா சத்வாந்த திக்மாம் சுஜாலே நிரவதி கருணாத்தௌ வேதசூடா குரௌ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதௌ வெங்கடேசே. சுவாமி தேசிகனுக்கு சர்வதந்திர சுதந்திரன் என்ற ஒரு திருநாமம், ஒரு பிருதம். இது ஸ்ரீரங்கத்துல ரங்கநாயகி தாயார் தேசிகனுக்கு அளித்த விருதம் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தம். அந்த காலத்திலேருந்தே பிரசித்தம். எப்போ அவர் கொடுத்தாரோ அப்பலேருந்தே வைஷ்ணவ சமூகத்தில் தேசிகன் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னும், ரங்கநாதன் வந்து வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு பிருதம் கொடுத்தாருன்னு, தாயார் சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு பிருதம் கொடுத்தாருன்னு ரொம்ப பிரசித்தம். சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னா எல்லா தந்திரங்களும் இவர் அதீனம். தந்திரம்னா சாஸ்திரம்னு அர்த்தம். எல்லா சாஸ்திரங்களும் இவருக்கு அதீனம். இவரை சொல்றதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த மாதிரி ஆயிடும். ரொம்ப ஞானம் அதிகமாயாச்சுன்னா அந்த மாதிரியான ஒரு நிலை வரும் போல இருக்கு. அத்தியந்த அதிசயிதமான ஒரு ஞானம் இருக்கிறபடினால ஒரு சாஸ்திரம் இல்லாமல், வேதாந்த சாஸ்திரம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாமல், நியாய சாஸ்திரம், வியாக்கரண சாஸ்திரம், மீமாம்சா சாஸ்திரம், சாங்கிய சாஸ்திரம், யோக சாஸ்திரம், பௌத்த சாஸ்திரம் உட்பட, பௌத்தர்கள் உட்பட அந்த மதம் கூட இவருக்கு அதீனமா இருக்கும். ஏன்னா இவரால் அந்த மதத்தை ஸ்தாபிக்கவும் முடியும், அந்த மதத்தை நிராகரணம் பண்ணவும் முடியும், எல்லாம் பண்ண முடியும். இது தெரிஞ்சுதான் தாயார் இந்த திருநாமத்தை கொடுத்துருக்கார். இவருக்கு அப்படி ஒரு விசேஷ பிரஜா இருக்கு அப்படின்னு அந்த கொடுத்ததுல ஒரு அனுகிரகமும் சேர்த்து பண்ணியிருக்கார். இத்தனை தந்திரமும் உமக்கு கைவந்தபடினாலே எம்முடைய அனுகிரகமும் உமக்கு சேர்ந்து இந்த தந்திரங்கள்லாம் சுகமாகட்டும் அப்படிங்கிறார். ஏன்னா மொத்த தந்திரங்களுக்கும் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாயார் தான் பிரவர்த்தகர். யஜ்ஞ வித்யா, மகாவித்யா, குஹ்ய வித்யாச்ச சோபனே, ஆத்ம வித்யாச்ச தேவித்வம் விமுக்தி பலதாயினி, ஆன்வீக்ஷிகி, த்ரயி, வார்த்தா, தண்டநீதிஹி, த்வமேவச்சா என்று விஷ்ணுபுராணத்தை வரும் தாயாரை குறித்து ஸ்தோத்திரத்தில். யஜ்ஞ வித்தியும் அவர் தான், மோக்ஷ வித்தியும் அவர் தான், ஆன்வீக்ஷிகி அப்படின்னு தர்க்கம் பண்ற வித்தியும் அதுவும் தாயார் தானா, வார்த்தா அப்படிங்கிறது வியாபாரம் பண்றத பத்தி அதுவும் தாயார் தானா, எக்கனாமிக்ஸ் மாதிரி அது, தண்டநீதி அப்படிங்கிறது சட்டம் மாதிரி, லா மாதிரி, அந்த வித்தியும் தாயார் தானா, எல்லா வித்தியுமே நீர்தானே அப்படின்னு தாயாரை குறித்த ஒரு ஸ்துதி, இந்திரன் செய்கிற ஸ்துதி இது. எல்லாமே நீர்தானே அப்படின்னா எல்லா வித்தைகளுக்கும் பிரவர்த்தகர் நீர்தானே அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே ஞானத்தை கொடுக்குறவர் அவர் தானே. அடிப்படையான ஞானத்திலேருந்து ஆரம்பித்து விசேஷமான ஞானம் வரைக்கும் லக்ஷ்மி தேவியுடைய அனுகிரகத்தினால்தான் வருமா. சமஸ்த ஜனனியும் வந்தே சைத்தன்ய ஸ்தன்யதாயினியும் அப்படிங்கிற, குழந்தைகளுக்கு பால் கொடுக்குற மாதிரி பால் கொடுத்து வளர்க்குற மாதிரி நமக்கு ஞானத்தை கொடுத்து வளர்த்துருக்கார் லக்ஷ்மி பிராட்டி தான். அதனால் அவருக்கு அதீனமாக தான் மொத்த வித்தைகளும் இருக்கு. அவர் தானே பிரவர்த்தகர். அவர் பார்த்து சொல்லியிருக்கார் தேசிகன சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு. எல்லா வித்தைகளும் உமக்கு சுவாதீனமாக இருக்கும். ஸ்வதந்திரம்னா சுவாதீனம் இருக்கும். சர்வதந்திர சுதந்திரன்னு சொல்லும்போது, சர்வதந்திரன்னு சொல்லும்போது அங்கே தந்திராங்கத்துக்கு சாஸ்திரம்னு அர்த்தம். சுதந்திர அப்படிங்கிறது அந்த தந்திரங்கிறதுக்கு அதீனம் அப்படின்னு அர்த்தம். சுதந்திரம்னு சொல்லணும் இல்லையோ, சுதந்திரங்கிறது தான் சுதந்திரங்கிறோம். எல்லா சாஸ்திரமும் இவருக்கு சுதந்திரமா போக முடியும்,
சுதந்திரமா என்ன வேணாலும் செய்ய முடியும் அர்த்தம். அதுக்கு இப்படி ஒரு திருநாமத்தை தாயார் தான் கொடுக்க முடியும், வேற யாரும் கொடுக்கவே முடியாது. ஏன்னா சர்வ வித்தியைகளுக்கும் பிரவர்த்தகரா இருக்கிறபடினால அவர்தான் இதை கொடுக்கறதுக்கான உரிமையே அவருக்கு தான் உண்டு. இதை வாங்கறதுக்கான வைபவம் யாருக்கு உண்டுன்னா அதுவும் தேசிகனுக்கு மாத்திரம்தான் உண்டு. ஏன்னா ஹயக்ரீவனுடைய கிருபா கடாட்சத்தினாலே ஆச்சாரியனுடைய கருணையினாலும் விசேஷமான ஜானத்தை பெற்று இருக்கிறபடினாலையும் ரங்கநாதன் தாயார் இவர்களுடைய விசேஷ அனுகிரகத்துக்கு பாத்திரமா இருக்கிறபடினாலையும் இவரை கொண்டு சம்பிரதாயத்தை சரியாக்கணும், அதாவது நன்னா வளர்க்கணும் அப்படின்னு ரங்கநாதன் திருவுள்ளம் பத்தி இருக்கிறபடினாலேயும் தாயாருக்கும் ரொம்ப சந்தோஷம். இவர் வேதாந்த சாஸ்திரம் மாத்திரம் இல்ல, மொத்த சாஸ்திரமும் இவர் கைவசம் இருக்கட்டும் அப்படின்னு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அவர் ஏற்கனவே கைவசம் இருக்கே அப்படின்னா, ஏற்கனவே கைவசம் இருந்தா கூட தாயார் அனுகிரகத்தோட கைவசமானால் அது ஒரு தனி பெருமை. அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டான்னா, எல்லா சந்திரங்களையும் திருத்தி அமைக்கிறார் தேசிகன். அந்தந்த சாஸ்திரங்கள்ல இருக்கிற சில தோஷங்களை எல்லாம் எடுத்து அதை சரியான சாஸ்திரம் ஆக்க வேண்டியிருக்கு. தோஷங்கள்லாம் காலக்கிரமேண வந்துருத்தான். எல்லா சாஸ்திரமுமே ஒரு மகரிஷி செய்ததாதான் இருக்கும். ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு மகரிஷி தான் பிரவர்த்தகர். மீமாம்சா சாஸ்திரம் அப்படின்னா ஜெய்மினி மகரிஷி பிரவர்த்தகர். சாங்கியம் அப்படின்னா கபில மகரிஷி பிரவர்த்தகர். யோகம் அப்படின்னா பதஞ்சலி மகரிஷி பிரவர்த்தகர். அப்படி இல்லட்டா ஹிரண்ய கர்ப்பன் பிரவர்த்தகர். இப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணுக்கும் கணக்குண்டு. சார்வாக்குன்னா பிருகஸ்பதி பிரவர்த்தகர். இப்படி ஒண்ணு ஒண்ணுக்குமே ஆரம்பிச்சு வச்சவர் பெரிய மகானா இருப்பார், பெரிய மகரிஷியா இருப்பார். அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய வியாக்கியானங்கள்லாம் பண்ணி பண்ணி அந்த மதத்தை வளர்க்கும் போது அதுல சில தப்பான அர்த்தங்கள்லாம் கலந்துரும். சில சமயம் அந்த மகரிஷிகள் சொல்றதே தப்பா இருக்கும். சில சமயம் அந்த மகரிஷிகள் சரியா சொல்லியிருந்தாலும் இவர்கள் வியாக்கியானம் பண்றது தப்பா போதும். நான் மனுஷன் தானே, வியாக்கியானம் பண்றது மனுஷன் தானே, மனுஷனுக்கு பிரமங்கள்லாம் சம்பவிக்கும், அவன் தப்பா கிரகிச்சிருப்பான், இதெல்லாம் மனுஷனுக்குன்னு சில தோஷங்கள்லாம் உண்டு. அதனால அந்த காலத்துல என்ன ஆச்சுன்னா, எல்லா சாஸ்திரங்களுக்குமே கிட்டத்தட்ட விபரீதமா போயிட்டு இருந்தோம் ஒன்னு ஒண்ணுமே. அப்ப தேசிகனை கொண்டு அதெல்லாம் திருத்தி அமைக்கணும் அப்படின்னு தாயார் நினைச்சார் போல இருக்கு. அதனால விசேஷ அனுகிரகத்தோடு கூட இந்த சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு திருநாமத்தை கொடுக்க, அதுக்கப்புறம் தேசிகன் அருளிச்சத கிரந்தங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதுல ஒண்ணுதான் சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு ஒண்ணு, மீமாம்சா பாதுகா அப்படின்னு ஒண்ணு, நியாய பரிசுத்தி அப்படின்னு ஒண்ணு. இதெல்லாம் அதனடியே தாயார் அனுகிரகத்து அடியா வந்த சில கிரந்தங்கள். இப்ப அடுத்த திருநாமத்தெல்லாம் இந்த மீமாம்சா பத்திய கிரந்தங்களை பத்தி தான் சொல்ல போறார். 94வது திருநாமத்திலிருந்து கிருத சேஸ்வர மீமாம்சா மீமாம்சா பாதுகா கிருதி பட்டாதிசூத்திர துர்வியாக்கியா நிராகரண தட்சிணா பரிசங்கியாக்கிய வித்யர்த்த நிரூபண துரந்தர அப்படின்னு 4 திருநாமத்துல ஒரு 2 கிரந்தத்தை பத்தி அழகா சொல்ற. பல சாஸ்திரங்கள் இருக்கு, அதுல மீமாம்சா சாஸ்திரம் என்று ஒண்ணு, அதை பத்தியான ஒரு தகவல் இதுல நம்ம அழகா பார்க்கிறோம். தேசிகன் அதுல என்ன ஒரு புரட்சி பண்ண, புரட்சினா என்ன கேட்டா என்ன மாற்றங்களை எல்லாம் செய்து அதை சரியாக திருத்தி அமைச்சார் அப்படிங்கறத காம்பிக்கிறதா இருக்கு. இது மொத்த தந்திரங்களையுமே தேசிகன் வந்து அப்புள்ளார்கிட்ட இருந்து படிச்சிருக்கார். இப்ப தேசிகன் மொத்தத்தையும் அபியாசம் பண்ணார் எல்லா வித்தைகளையும் அப்படிங்கறது கூட நமக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை. ஏன்னா தேசிகன் அவதார புருஷர், ஹைகிரியுடைய அவதாரங்களை எல்லாம் வாங்கினவர், அவரே கண்டையனுடைய அவதாரமானவர், அவரே பெருமாள் திருவேங்கடமுடியனுடைய அவதாரமானவர். அவர் எல்லா தந்திரங்களையும் அபியாசம் பண்ணாருங்கிறது பெரிய விஷயம் இல்லை. இந்த மொத்த தந்திரங்களையும் அவருக்கு சொல்லி கொடுத்தவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையோ, பல பேர்கிட்ட போய் படிக்க வேண்டிய விஷயம். எங்க யூனிவர்சிட்டியெல்லாம் வந்தான்னா ஒன்னு ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. நியாயசாஸ்திரம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டு, அதுல ஒரு 5-6-10 வாத்தியார் இருப்பா. வியாக்கரணம்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அதுல 10 வாத்தியார் இருப்பா. இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுக்கும் ஒவ்வொரு விபாகம் வச்சு, அதுல அத்தியக்ஷன்லாம் வச்சு, அதுல 10 அத்தியாபகர்கள்லாம் வச்சு பல பேர் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், அத ஒருத்தர்கிட்ட இருந்து கத்துருக்கார் சுவாமி தேசிகன். சாந்திபுரி மகரிஷி கிட்ட கிருஷ்ணன் கத்துண்டா மாதிரி.
ஓது வாய்மையும் புவனிய பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்தணன் ஒருவன் அப்படிங்கிறார் திருமங்கி ஆழ்வார். அந்த ரீதியில கிருஷ்ணனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்த அந்தணன் ஒருவன்கிற ஒப்பில்லாதன்னு ஒரு அர்த்தம். கிருஷ்ணன் நாலு வேதங்களும் எல்லா சாஸ்திரங்களும் வேத அங்கங்களும் ஆய கலைகள் அறுபத்தினாலும் மொத்தமும் அவர்கிட்ட வாசிச்சானான் சாந்தீபனிகிட்ட. கண்ணன் மொத்த வித்தியை வாசிச்சான்ங்கிறது பெரிய விஷயம் இல்லை, இது எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்கார் அந்த காலத்துல அப்படிங்கறதானே ஆச்சரியம். அந்த மாதிரி சுவாமி தேசிகன் அபியாசம் பண்ணாங்கிறது கூட ஆச்சரியம் இல்லை, அவதார புருஷர் அப்படின்னு சொல்லலாம். இதை உபதேசம் பண்ணாரு அப்புள்ளார். தேசிகனுக்கு இன்னொரு ஆச்சாரியன் கிடையாது, அப்புள்ளார் தவிர வேற ஆச்சாரியன் கிடையாது. அப்புள்ளா கிட்ட இருந்தா மொத்த வித்தியும் கிரகிச்சிருக்கார். மாத்துலாத்து சகலாக கலாக, இவருக்கு தெரிஞ்ச மொத்த கலைக்கும் அவர் தான் ஆச்சாரியன். யஸ்மாத் அஸ்மாபிரேதத் யதிபதி கதித பிரக்ரியோத்யத் கர்ம பிரம்மாவபரிஷ பிரபவ பகுஃபலம் ஏயமக்ராஹி சாஸ்திரம் தங் விஸ்வக்பேத வித்யாஸ்திதிபத விஷயஸ்தேயபூதம் பிரபூதம் வந்தே யாத்ரேய ராமானுஜ முனி மனகம். அப்புள்ளார் பத்தி தேசியனே அருள் செய்ய தனியன் இது. நான் யார்கிட்டேந்து மொத்தத்தையும் கத்துட்டேனோ தம் விஸ்வக்பேத வித்யா, எத்தனை வித்யாஸ்தானங்கள் இருக்கோ மொத்தமும் அவர்கிட்ட இருக்கான். வித்யாஸ்தானம் சப்ஜெக்ட் அர்த்தம், எத்தனை சப்ஜெக்டுகள் இருக்கோ எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அதுக்கெல்லாம் ஸ்டேயரா இருக்கார், நிர்தாரணம் பண்ற இது இப்படிதான் அது அப்படிதாங்கிறார், தெரியுங்கிறது மாத்திரம் இல்லாம. அப்படிப்பட்ட ஆத்ரேய ராமானுஜர் வாதிகம் சாம்புவா வாதிகம் சாம்புவாகர் அவரை சேவிக்கிறேன்னு தனியன் பண்ற சுவாமி தேசிகன் தான். அதனால அவர்கிட்டேந்து ஆத்ரேய ராமானுஜர்கிட்டேந்து மொத்த வித்தியைகளையும் அபியாசம் பண்ணி இருக்கிறபடினால இவருக்கு அந்தந்த சாஸ்திரத்தினுடைய பிரவிற்த்தி எல்லாம் அச்சுபடியா இருக்கான் மொத்தமுமே. சுவாமி தேசிகனே சொல்றார், நான் இதை படிச்சிருக்கேன் அதை படிச்சிருக்கேன் அப்படின்னு பர்யாப்தம் பரியசேஷம் கன சரணகதாம் ஆக்ஷபாதம் சிசிக்ஷே மீமாம்சா மாம்சலாத்மா சமஜனஷி முகுஹு சாங்கியயோகோ சமாக்கியம் இத்தம் தைஸ்தைஹி யதீந்திர த்ருடித பகுமுஷா தந்திர காந்தார பாந்தைஹி அந்தர்மோகக்ஷபாந்தைஹி அஹஹ கிமிஹனஹ சிந்தனீயம் தனியஹ. எனக்கு என்ன கவலைங்கிற, நான் எல்லாத்தையும் படிச்சாச்சு, படிச்சாச்சு வெறும் படிக்கிறது இல்லை, நன்னா போருங்கிற அளவு படிச்சாச்சு. பரியாப்தம் பரிய சைஷம் போருங்கிற அளவு பரிச்சயம் பண்ணியாச்சு. இனிமே அதுல பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை, இனிமே அதுல அலசி பாக்குறதுக்கு ஒண்ணும் இல்லை. அந்த அளவு எல்லாத்தையும் அலசி பார்த்தாச்சு, அலசி பார்த்துட்டுதான் அது ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருக்காரு. பகவத் ராமானுஜருடைய தந்திரத்துல வந்து இறங்கியிருக்கார். அந்த மாதிரிதான் கௌதமனுடைய மதமாகட்டும் கணாதருடைய மகமாகட்டும் மீமாம்சையே ரூபம் எடுத்து வந்தவராக இருக்காராம் தேசிகன். அந்த மாதிரி சாங்கிய சாஸ்திரம் யோக சாஸ்திரம் எல்லாத்தையும் நல்லா பார்த்தாச்சு. இனிமே அதுல யாரா வந்து ஏதாவது சொல்லி என் மதத்தை மாத்துவா என் மனசை மாத்துவாலாம் இந்த கதையே கிடையாதுன்னுட்டார். எனவே பார்க்கறதுக்கு ஒண்ணும் கிடையாது, எனக்கு எந்த கவலையும் கிடையாது, எனக்கு சிந்திக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடையாது, இனிமே ஏதாவது பார்க்கறதுக்கு விஷயம் இருந்தாதானே. அதனால எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்காரு, எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இந்த மதத்துல ஈடுபட்டு இருக்கார் அப்படின்னு இருக்கிறபடினால மொத்த தந்திரமும் இவருக்கு வசியமா இருக்கு எல்லாமே. அந்த தந்திரங்கள்ல நியாயம்னு ஒண்ணு, வைசேஷிகம் ஒண்ணு. கௌதமர் பண்ணது நியாயசாஸ்திரம், கணாதர் பண்ணது வைசேஷிக சாஸ்திரம். இதை பத்தி நம்ம பின்னாடி பார்க்கலாம். சாங்கியம் என்ன ஒண்ணு, யோகம் என்ன ஒண்ணு. கபிலர் பண்ணது சாங்கியம், பதஞ்சலி பண்ணது யோகம். இதை பத்தியும் வரும், பின்னாடியே வரும். அப்படி இல்லைனா சீபாஷியங்கள்லாம் விஸ்தாரமா இருக்கு, ஏன்னா பல மதங்களும் அதுல இருக்கு சீபாஷியத்துல, எல்லாத்தையும் நிராகரணம் பண்ற. இப்ப நமக்கு வேண்டியது மீமாம்சா ஒரு சாஸ்திரம் இருக்கு இதுல, இது வைதிகமான ஒரு மதம். மீமாம்சா சாஸ்திரம் மீமாம்சா மதம்ங்கிறது ரொம்ப வைதிகமானது, அதை எடுத்துட்டு இருக்க. மீமாம்சா மாம்சல் ஆத்மா, உடம்பு முழுக்க மீமாம்சையாம் தேசிகனுக்கு. அந்த மீமாம்சா சாஸ்திர விஷயத்துல ரெண்டு கிரந்தம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ஒன்னு சேஸ்வர மீமாம்சா என்று பெயர், இன்னொன்னு மீமாம்சா பாதுகா அப்படின்னு பெயர். ரெண்டும் உத்தமமான கிரந்தங்கள், ரெண்டுமே சாஸ்திர கிரந்தங்கள். மீமாம்சா அப்படிங்கிறது வேதத்தினுடைய அர்த்தத்தை விசாரம் பண்றது. வேதம் அப்படிங்கும் போது அதுல ரெண்டு பாகம் இருக்கான் எல்லா வேதத்திலுமே. பொதுவா ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் இருக்கட்டும்,
அதுல ஒவ்வொரு வேதத்திலையுமே பூர்வபாகம் என்று ஒண்ணு, உத்தரபாகம் என்று ஒண்ணு உண்டு. பூர்வபாகம் அப்படிங்கிறது கர்மங்களை பத்தி சொல்றது, உத்தரபாகம் அப்படிங்கிறது பிரம்மத்தை பத்தி சொல்றது. கர்மங்களை பத்தி சொல்ல, யாகாதி கர்மங்களை பத்தி சொல்றதுக்கு கர்மபாகம்னும் பூர்வபாகம்னும் தர்மபாகம் அப்படின்னும் பெயர். இல்ல ஞானம், ஞானத்தை பத்தி, பிரம்மத்தை பத்தி, தியானத்தை பத்தி இதெல்லாம் எடுத்து சொல்றது உத்தரபாகம்னு பெயர். அதை உபநிஷத்து அப்படின்னு சொல்றோம். உபநிஷத் பாகம் இதுதான், வேதாந்தம் அப்படின்னு பெயர். வேதத்தினுடைய அந்தம்னா கடைசின்னு அர்த்தம். ஆக ஒரே வேதத்துக்கே ரெண்டு பாகம் இருக்கு. இதுல இந்த பூர்வ பாகத்துக்காக வந்த சாஸ்திரம் தான் மீமாம்சா சாஸ்திரம், உத்தர பாகத்துக்காக வந்த சாஸ்திரம் தான் வேதாந்த சாஸ்திரம். இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை பண்ணவர் ஜெய்மினி மகரிஷி, வேதாந்த சாஸ்திரத்துக்கு பிரவர்த்தகர் பாதராயண வியாசர், வியாசன் மகரிஷி. இப்படி இருக்கு இந்த மீமாம்சா சாஸ்திரமும் இந்த வேதாந்த சாஸ்திரமும் ரெண்டு ரெண்டு சாஸ்திரம் தனித்தனியா இருக்கு இல்லையா. இது ரெண்டுமே ஏகசாஸ்திரம் அப்படின்னு சம்பிரதாயம். ரெண்டு ஒரே சாஸ்திரம், ரெண்டும் தனித்தனியா சொல்லக்கூடாது, ரெண்டு ஒரே சாஸ்திரம் அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் நம்ம சம்பிரதாயம். இது ஏன்னு கேட்டா ரெண்டுமே வேதத்தினுடைய அர்த்தத்தை தானே சொல்றது. வேதத்திலேயே பூர்வ பாகத்துக்கு அது சாஸ்திரம், வேதத்திலேயே அடுத்த பாகத்துக்கு இது சாஸ்திரம், அவ்வளவுதானே. ஒரே கிரந்தம் தானே, ஒரே கிரந்தத்துக்கே ரெண்டு பாகத்துக்கு ரெண்டு சாஸ்திரம் இருந்தால் அப்ப ரெண்டும் சேர்த்து ஒரே விஷயத்தை சொல்றபடினால, வேதார்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்றபடினால ரெண்டும் ஏகசாஸ்திரம்னு சொல்லணும். அதைதான் மகரிஷிகள் எல்லாருமே சொல்லியிருக்கார். வியாசர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் வேதாந்த சாஸ்திரத்துல பல இடங்கள்ல ததுக்தம்னு வரும். ததுக்தம்னா இந்த விஷயம் ஏற்கனவே சொல்லியாச்சுன்னு அர்த்தம். எங்க சொல்லியாச்சு அப்படின்னு பார்த்தா மீமாம்சா சாஸ்திரத்தில் இருக்கும், அது பல இடத்துல வரும் ததுக்தம். வியாச சூத்திரத்துல சொல்லியாச்சு சொல்லியாச்சு அப்படின்னா எங்க சொல்லியாச்சுன்னா மீமாம்சா சாஸ்திரத்தை தான் சொல்ற. அதனால இது ரெண்டுமே ஒரே சாஸ்திரம் அப்படின்னு வியாசர் திருவள்ளம் பத்திரிக்கிறது தெரியுது. இல்லாட்டா வேற வேற சாஸ்திரமா இருந்தா அதை எடுத்து இங்க தனியா கோட் பண்ண முடியாது. இங்கே மாத்திரம் இல்ல, எங்க சொல்லியிருக்காருன்னு சேர்த்து சொல்லணும். இப்ப அது இல்லாமல் இப்போ ஒரு கிரந்தம் பண்றவரே ஒரே கிரந்தமா இருந்துன்னு வச்சுப்போம். இது ஏற்கனவே சொல்லியாச்சுன்னா அந்த கிரந்தத்திலே முன்னாடி சொல்லியாச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியாச்சுன்னா இதே சாஸ்திரத்திலேயே ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படின்னு அர்த்தம். அதனால வியாசர் ரெண்டு விஷயத்துல பார்த்தோம்னா இந்த மீமாம்சா சாஸ்திரம், அதுக்கடுத்து வேதாந்த சாஸ்திரம், ரெண்டு ஒரே சாஸ்திரம். ஒன்னு அதாத்தோ பிரம்ம ஜிஜ்ஞாசான்னு முதல் சூத்திரம், அதனா அப்புறம்னு அர்த்தம். அப்புறம் பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். முதல்ல ஆரம்பிக்கச்சியே வேதாந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கச்சியே இனிமேல் நாம் பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படிங்கிறார். இனிமேல் பிரம்ம விசாரம் பண்ணலாம் அப்படின்னா இதுவரைக்கும் என்ன பண்ணுங்கோ அப்படின்னா மீமாம்சா சாஸ்திரத்துல கர்ம விசாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு திருவுள்ளமாம். அவருக்கு இத்தனை நாளா மீமாம்சா சாஸ்திரம் படிச்சு கர்ம விசாரம் பண்ணிட்டு இருந்தோம், வேதத்தினுடைய முன் பாகத்துல விசாரம் பண்ணிட்டு இருந்தோம், இனிமே பின்பாகத்துல வேதாந்தத்துல விசாரம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக கம்பீரமா அத அப்படின்னு ஆரம்பிக்கிற. இனிமேல் பிரம்ம விசாரம் பண்ணலாம், இதனாலையும் சூச்சகமா சொல்ற. இன்னும் ததுக்தம்னு பல இடத்துல சொல்ற. இதை வச்சு வியாசரே ரெண்டுமே ஒரே சாஸ்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் போதாயனர் மகரிஷி விருத்தி பண்ணவர், அவர் ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கார். சம்ஹிதம் ஏதச்சாரீரகம் ஜெய்மினியன ஷோடச லட்சணேனா இது சாஸ்திரைகத்வ சித்திஹி இது அப்படி ஸ்பஷ்டமா சொல்லியிருக்காரு. இது ரெண்டுமே ஏக சாஸ்திரம் தான் அப்படிங்கறத ஸ்பஷ்டமாவே சொல்லியிருக்கார் அவர். அப்போ வியாசர் போதாயனர் முதலான மகரிஷிகள்லாம் ஏற்றுக்கொண்ட அந்த விஷயத்த பகவத் ராமானுஜர், ஆளவந்தார் முதலான ஆச்சாரியர்கள்லாம் தங்களுடைய கிரந்தங்கள்ல அழகா அதை ரெக்கார்டு பண்ணி ரேகப்படுத்தி நமக்கு கருணையா எடுத்து காமிச்சிருக்காள். இப்படி மகரிஷி எல்லாம் சொல்றா பாருங்க. அதனால ரெண்டுமே ஏக சாஸ்திரம், ஒரே சாஸ்திரம்னு வச்சுக்கோங்க. வேதத்தினுடைய அர்த்தத்தை தான் ரெண்டுமே சொல்றது. இவா இப்படி கஷ்டப்பட்டு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரெண்டும் வேற வேற சாஸ்திரம் அப்படின்னு பிரிச்சு பார்த்துட்டா, பிரிச்சு பார்த்தா கூட பரவாயில்ல, ரெண்டும் ஒண்ணுக்கொன்னு முரண்பட்டது அப்படின்னுட்டா. மீமாம்சா சாஸ்திரமும் வேதாந்த சாஸ்திரமும் பரஸ்பர விருத்தம் அப்படின்னு விட்டா. ஏன்னா மீமாம்சா சாஸ்திரம் கர்மத்தை சொல்றது, வேதாந்த சாஸ்திரம் ஞானத்தை சொல்றது. கர்மம்னா காரியம் செய்யணும் யாகாதிகள், அப்ப தியானம் பண்ண முடியாது. தியானம் அப்படின்னா எல்லா இந்திரிய வியாபாரங்கள் மொத்தத்தையும் நிறுத்திட்டு ஒரு செயலும் இல்லாமல்
மனசினால தியானம் பண்ணணும், அப்ப கர்மம் செய்ய முடியாது. இப்படி பார்த்தா ரெண்டு விருத்தமா தானே இருக்கு. அதனால இது ரெண்டுமே விருத்தம்தான். அதனால ஏகசாஸ்திரம் ஆகாது, பரஸ்பர விருத்தம் அப்படின்னு எல்லாருமே எழுதிட்டான். அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவாலும் அப்படியே பண்ணிட்டான், வேதாந்த சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணுவாலும் அப்படியே பண்ணிட்டான். இதை மாத்தி அமைச்சவர் நம்ம ஆச்சாரியர்கள் தான். பகவத் ராமானுஜர் சாதிக்கிறார், அது எப்படி கர்மமும் ஞானமும் விருத்தமாகும், ஞானம்ங்கிறது எம்பெருமானை பற்றி ஞானம் தானே, கர்மம் என்பது எம்பெருமானுக்கான ஆராதனம் தானே, அதனால ஆராதனமான கர்மவை சொல்றது பூர்வபாகத்திலே, இந்த ஆராதனத்தினாலே ஆராதிக்கப்படும் எம்பெருமானை பற்றி சொல்றது இந்த வேதாந்த சாஸ்திரத்திலே. அதனால ரெண்டும் ஒன்றுக்கொன்னும் சக்கியம் தோழமை உண்டு ரெண்டுக்குமே, அது ஆராதனம் இது ஆராத்தியன்னு சொல்றது அவ்வளோதானே. நல்ல ஞானத்துக்கு நல்ல கர்மம் தேவை, அதாவது நல்ல கர்மங்கள்லாம் அனுஷ்டானங்கள்லாம் நன்னா பண்ணி சித்தம் சுத்தமாக இருந்தால் தான் ஞானம் நன்னா வரும். அது தியானங்கள்லாம் வரணும் அப்படின்னா கர்மானுஷ்டானங்கள்லாம் நன்னா நடக்கணும், அப்போ தான் தியானமே சித்திக்கும் இல்லாட்ட சித்திக்காது. இப்படி இல்லாமல் இருக்கிறபடினால இது ரெண்டும் ஒன்றுக்கொன்னும் வேண்டியது பரஸ்பரம். அப்படி இருக்கும்போது இது ரெண்டும் விருத்தம் அப்படின்னு சொல்கிறது தப்பு. இதை ஸ்தாபிச்சிருக்கா. இதில் பிரதானமாக என்ன விஷயம் இதில் அப்படின்னு கேட்டால், அந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவர்கள், யாகங்களை எல்லாம் வியாக்கியானம் பண்ணவர்கள் நாஸ்திகவாதம் போல ஈஸ்வரன் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் எழுதி வச்சிருக்காங்க. ஈஸ்வரன் ஒருத்தரே கிடையாது. வேதத்துல இத்தனை பேர் விஷ்ணு இல்லன்னு சொல்லியிருக்கே அப்படின்னா, வேதத்துல சொன்ன மந்திரங்கள் தானே உண்டு தவிர அந்த மந்திரங்களுக்கே சக்தி உண்டு. அந்த சப்தம் இருக்கே ஒலி அதுக்கே சக்தி உண்டு. நாம செய்யற யாகம் இருக்கே அதுக்கே சக்தி உண்டு. இது தவிர தேவதைன்னு ஒண்ணு தனியா கிடையாதுன்றான். மந்திரம்தான் தேவதை, தேவதைன்னு ஒன்று தனியாக கிடையாது. ஏதோ இந்திரன் அப்படின்னோ இல்லை விஷ்ணு அப்படின்னோ இல்லை ருத்ரன் அப்படின்னோ யாரோ ஒருத்தர் இருக்கார், அவர் கை காலோடு இருக்கார், அவர் யாகம் இருக்கிற இடத்துக்கு வரார், வந்து யாகத்தினுடைய ஹவிசையெல்லாம் வாங்கிக்கிறார், வாங்கிட்டு அனுகிரகம் பண்ணுறார், அவர் பலனை கொடுக்கிறார், இதெல்லாம் கட்டுக்கதைங்கிறாவா மீமாம்சா சாஸ்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணவாள். இப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. ஒரு தேவதைக்கும் சரீரம் கிடையாது, ஒரு தேவதையும் நேரம் வர்றது கிடையாது, ஒரு தேவதையும் ஹவிசையை வாங்கிக்கிறதுலாம் கிடையாது, ஒரு தேவதையும் பலன் கொடுக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பின்ன என்ன கேட்டா பலன் தானா வரும். புண்ணிய பாபத்தினாலே இந்த யாகம் பண்ணால் புண்ணியம் வரும், அந்த புண்ணியத்தினாலே பலன் வரும். அதனால அவரவருடைய கர்மாவினாலே அந்த புண்ணியமோ அந்த புண்ணிய கர்மாவினாலே அபூர்வம்னு பெயர். அதனால இது பலன் கிடைக்குமே தவிர இதுக்காக ஒரு தேவதைங்கிறதே கிடையாது. தேவதையே கிடையாதுன்னா ஈஸ்வரன் இங்க இருக்க போறான். செவ்வலோகத்தையும் சிருஷ்டிச்ச ஈஸ்வரன்னா முதல்ல இவாளே கிடையாதுன்னு விட்டேன். அதனால நிரீஸ்வரவாதம் அப்படிங்கிறது போய் முடிஞ்சிருச்சு. இந்த வியாக்கியான பண்றவர்கள் பண்ண கூத்துல கலிபல கலுஷை கல்பித்தோர்த்தே விரோதா எல்லாம் கலிபலங்கிறார் தேசிகன். கலிகாலம் இல்லையா அப்படிதான் நடக்குங்கிறார். அதனால மீமாம்சா சாஸ்திரம் வேதத்துக்கே வியாக்கியானம் பண்றேன்னு ஆரம்பிச்சுட்டும் கடைசியில் ஈஸ்வரனே இல்லை அப்படிங்கிறதுல போய் அந்த வியாக்கியானம் முடிகிறது. இந்த சாஸ்திரத்தை பண்ணவர் ஜெய்மினி மகர்ஷி, அவர் என்ன அபிப்பிராயப்பட்டாரோ தெரியாது, ஆனால் இவா பண்ண வியாக்கியானம் அப்படி முடிகிறது. ஜெய்மினியனோ நல்லவராக தான் இருப்பார், அவர் சரியாக தான் சொல்லியிருப்பார். இவர்கள் இப்படியெல்லாம் சில வியாக்கியானங்கள்னாலே சில தோஷங்களோட பண்ணி கடைசியில் மீமாம்சா சாஸ்திரத்தின்படி ஈஸ்வரன் கிடையாது அப்படிங்கிறது பிரசித்தமாகி எல்லாருமே இது நிரீஸ்வரவாதம் அப்படின்னு சொல்லிட்டா மொத்த பேரும். தேசிகன் பண்ண கிரந்தம் சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு, மீமாம்சா சாஸ்திரத்தும் படியே ஈஸ்வரன் உண்டுங்கிற ஜெய்மினி பண்ண மீமாம்சா சாஸ்திரத்தையே எடுத்துக்கிறார். அதுவும் படியே ஈஸ்வரன் உண்டுன்னு தான் ஸ்தாபிக்கலாமே தவிர இல்லைன்னு ஆகாது அப்படிங்கறத ஸ்தாபிக்கிறதுக்காக ஒரு கிரந்தம், அதான் சேஸ்வர மீமாம்சா. அதுல ஈஸ்வரனோட மீமாம்சா இருந்தா மீமாம்சா சாஸ்திரம் எப்படி இருக்குமோ அதை வியாக்கியானம் பண்ணிருக்க. ஜெய்மினி மகரிஷி பண்ண சூத்திரங்கள் எல்லாமே வச்சுண்டு அவருடைய திருவுள்ளம் என்னங்கிறதையும் வச்சு. ஜெய்மினி மகரிஷினுமோ ஈஸ்வரன் இல்லைன்னு சொல்லல, ஏன்னா இந்த வேதாந்தத்துல கூட ஜெய்மினியோட பெயர் பல இடத்துல வரும். வேதாந்தத்துல கூட ஈஸ்வரன் இருக்காருன்னு தான் சொல்லிருக்க ஜெய்மினி. அப்படி இருக்கச்ச இவாள் தான் ஏதோ இது பண்ணியிருக்கான்னு தோன்றதுங்கிறார். அதனால ஜெய்மினி பண்ண ஜெய்மினி பண்ண சூத்திரங்களையே வச்சுண்டு அந்த சூத்திரத்துக்கே வியாக்கியானம் பண்ணி அதுல ஈஸ்வரனோட கூட இருக்கக்கூடிய கர்மங்களையே தான்
மீமாம்சா சொல்றது, வேதம் சொல்றது. பகவான் தான் எல்லாருக்கும் பலன் கொடுக்கிறான், பகவான் தான் ஆராத்யன் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கணுங்கிறதுக்காக இந்த புஸ்தகத்தை தேசிகன் பண்ணாராம். சேஸ்வர மீமாம்சா அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு சாஸ்திர கிரந்தம். மீமாம்சா சாஸ்திரம் சமுத்திரமா ரொம்ப பிரிச்சது, 12 அத்தியாயம் இருக்கு. இந்த 12 அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல பாதி தான் தேசியன் பண்ணியிருக்கார். அவ்வளவுதான் கிடைக்கிறது நமக்கு, தேசியன் எவ்வளவு சாதிச்சேன்னு தெரியாது. இந்த 12 அத்தியாயத்துல முதல் அத்தியாயத்துல பாதி தான் கிடைச்சிருக்கு. இன்னும் 11.5 அத்தியாயம் நமக்கு கிடைக்கல. அது தேசிகன் எந்த அளவு சாதிச்சார் அப்படின்னு தெரியல. மொத்தமும் கிடைச்சா என்ன ஆயிருக்கும், ஆனந்தமா அனுபவிச்சிருக்கலாம், சாஸ்திரம் படிக்கிறவாள்லாம். ஆனா தேசிகனே கடைசியில ஒரு விஷயம் சொல்லியிருக்கார், மொத்தத்தையுமே சொல்லணும்னு அவசியம் இல்லை, இதே முறையில நீங்களே பார்த்துக்கோங்க, இப்படியே வியாக்கியானம் பண்ணிக்கலாம். ஒரு வழி போட்டு காமிச்சாச்சுன்னா அந்த வழியிலே போக வேண்டியது தானே. அதனால இந்த மாதிரி ரீதியில வியாக்கியானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேசிகனே சாதிச்சிருக்கார். அதை வச்சுட்டு கிருத சேஸ்வர மீமாம்சா, ஈஸ்வரனோடு கூடியுள்ள மீமாம்சா மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக சேஸ்வர மீமாம்சா என்ற புஸ்தகத்தை அருளி செய்தவர் என்று அர்த்தம். நிரீஸ்வர மீமாம்சா அப்படிங்கறத நிராகரணம் பண்ணி அதனால இந்த புஸ்தகத்துக்கே சேஸ்வர மீமாம்சா அப்படின்னு பெயர் வச்சுட்டார். இதுல அந்த ஜெய்மினி பண்ண சூத்திரங்களுக்கு எல்லாம் வியாக்கியானம் இருக்கு. இது சாஸ்திர கிரந்தம், இதனுடைய ஆரம்பத்திலேருந்து ஆரம்பிச்சு மங்கள ஸ்லோகம் எல்லாமே கம்பீரமா இருக்கும். முதல்ல தேசிகன் ஆரம்பிக்கிறதே இந்த சேஸ்வர மீமாம்சையில, ச ஜயதி ஜெய்மினி ஆதவ் ஜயதி புனஹ காசகிருத்ஸ்னோபி நாராயணாவதாரோ ஜெயதி பரம் வாதராயண ஸ்ரீமான். மங்களம் பண்ற ஜெயதி ஜெய்மினி, மீமாம்சா சாஸ்திரம் பண்ண ஜெய்மினி, அவர் ஜெயதி, அவருக்கு பல்லாண்டு. அடுத்தது தேவதா காண்டம் பண்ண காசகிருஷ்ணர், அவருக்கு பல்லாண்டு. இந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கும் இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்கும் நடுவுல தேவதா காண்டம்னு வேற இருக்கு, அது ஒரு 4 அத்தியாயம் இருக்கு. அதையும் சேர்த்துதான் சொல்ற வழக்கம். அதை பண்ணவர் காசகிருஷ்ணர் தான், அதனால அவருக்கும் பல்லாண்டு. வேதாந்த சாஸ்திரம் பண்ண பாதராயணருக்கும் பல்லாண்டு. பாதராயணர் விசேஷம், ஏன்னா நாராயணாவதாரஹா, பகவானே வந்து வியாசர அவதாரம் பண்ணார், அவர் தான் இது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறவர் அப்படின்னு இவர்களுக்கெல்லாம் ஜெயதி அப்படின்னு சொல்லி நிர்மத்சராக நிசமயந்து இதை மாதிரி என்ன, எல்லாரும் இந்த போட்டி பொறாமை எல்லாம் விட்டுட்டு உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நான் சொல்ல போற இந்த அபூர்வமான விஷயத்தை கேளுங்கள் முதல்ல அப்படின்னு ஆரம்பிக்கிற. ஏன்னா புது விஷயம் சொல்ல போறார், இதுவரை யாரும் சொல்லாத விஷயம். அதை யாரும் சொல்லாத விஷயத்தை நீர் எப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்டானா, நான் சொல்லல, தேவஸ்துரங்க வதனோ ஜெகதந்தர் ஆத்மா ஹைகிரீவன் சொல்றாருன்னு விட்டார். உள்ளுக்குள்ள இருந்து ஹைகிரீவன் வந்து இந்த மீமாம்சையும் வேதாந்தையும் சேர்த்து வச்சு இது ரெண்டும் ஒரே சாஸ்திரம் அப்படிங்கிறத ஸ்தாபிக்கிறார். ஒரே சாஸ்திரம் மாத்திரம் இல்ல, ஒரே பிரபந்தம் அப்படின்னுவா. ஒரு சாஸ்திரம் மாத்திரம் இல்ல, ஒரே புஸ்தகமாவது. ஜெய்மினி பண்ண சூத்திரமும் பாதராயணர் பண்ண சூத்திரமும் சேர்த்து ஒரே புஸ்தகம். அதாத்தோ தர்ம ஜிஜ்ஞாசேத்தியாரப்ய அனாவிருத்திஸ்வத்தாத் அனாவிருத்திஸ்வத்தாத் இத்தியமவந்தம் சங்கதி விசேஷேன விசிஷ்டக்ரமம் சிபாஷத்தில் வரும். ஜெய்மினி பண்ண மீமாம்சா சாஸ்திரத்துல முதல் சூத்திரம் எடுத்துக்கோங்க, பாதராயண வியாசர் பண்ண வேதாந்த சாஸ்திரத்துல கடைசி சூத்திரம் எடுத்துக்கோம், அதிலிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் தொடர்ந்து விஷயம் வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து அடுத்தடுத்தடுத்த விஷயம் வந்துட்டு இருக்கும், அழகா இருக்கும். அதனால இது எல்லாம் சேர்த்து ஒரே பிரபந்தம், ஒரே கிரந்தம் இதெல்லாம் அப்படின்னு சொல்றார். இதுல சில சந்தேகங்கள்லாம் வரும், பொதுவா ஜெய்மினி இப்படி சொன்னாரு, இவர் அப்படி சொன்னாரு, அப்படி இப்படிலாம் வரும். அதுக்கெல்லாம் நிராகரணம் பண்ணியிருக்கார், அதுக்கெல்லாம் தாத்பரியம் எழுதியிருக்கார் நிறைய. யாகமே பலன் கொடுக்கும் ஜெய்மினி சொன்னார், ஆனா ஈஸ்வரன் தான் பலன் கொடுப்பான்னு வியாசர் சொல்லியிருக்கார். ஏன் இப்படி சொன்னார் அப்படின்னா, தேசியன் சொல்றார் யாகமே பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த காலத்துல அப்படி சொல்ல வேண்டி இருந்தது. அதாவது சில பேர் என்ன பண்ணுவா, வேதாத்தியனம் பண்ணிடுவா, அதுக்கப்புறம் வேதாந்தம் படிக்கிறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது, காலக்ஷேபம் பண்றதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காது. அதனால அவளுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கும்போது அவ யாகங்கள்லாம் பண்ணாம விட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக, யாகங்கள்லாம் பண்ணாம இருக்கக்கூடாது, யாகம் பண்ணா போறோம்னா அதுவே பலன் கிடைக்கும், யாகமே பலனை கொடுக்குமே அப்படின்னு அவளை தூண்டி விடுறதுக்காக. ஜனங்கள் பலவிதம் இருக்கா, எல்லாருமே எல்லாத்தையும் கற்றுன்னு தெரியும் சொல்ல முடியாது. அதனால அவளுக்கு
ஒரு க்ஷேமத்தை கொடுக்கறதுக்கான மார்க்கங்களே எல்லாம் பெருமாளே ஏற்பாடு பண்ணியிருக்க. காலக்ஷேபங்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாதவன் கூட வேதத்தை அத்தியனம் பண்ணுவன், யாகத்தை பற்றி தெரிஞ்சுட்டு சரியாகவே பலம் கொடுக்கும்னு பண்ணட்டும், யாகங்களை வைதிக கிரமங்களை பண்ணட்டும், விட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணாராம் ஜெய்மினி அப்படின்னு சாதிக்கிறார். இதில் பல விஷயம் சாதிக்கிறார். நாராயண ஆரியன் ஒருத்தர் இருந்தார் முன்னாடி, தேசிங்கிற்கு முன்னாடி, அவர் மீமாம்சா சூத்திரம் சிலதெல்லாம் தப்புன்னு விட்டார். அதையும் தேசியன் கண்டிக்கிறார். தப்புன்னு சொல்லக்கூடாது, வியாக்கியானம் தான் தப்பாக பண்ணிட்டாலே தவிர சரியான வியாக்கியானம் பண்ணால் சரியாகும், அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறேன். இப்படி சேஸ்வர மீமாம்சான் புஸ்தகம் சாதித்தார். அடுத்த புஸ்தகம் மீமாம்சா பாதுகா அப்படின்னு பெயர். இது வந்து ஸ்லோக ரூபம். தேசியன் இதுவே ரெண்டு விதமாக பண்ணிடுவார், எதை எடுத்தாலுமே ஸ்லோகம் சாதிச்சுடுவார். தத்துவ முத்தாக்களாக பண்ணால் 500 ஸ்லோகம், அதிகன சாராவளின்னா 500 ஸ்லோகம், தாத்பரிய ரத்னாவளின்னா 500, அது ஒரு ஸ்லோகம். ஸ்லோகம் பண்ணால் மனப்பாடம் பண்ணுறது சௌரியம், மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக கருணையாக ஸ்லோகமாக பண்ணுறார். அந்த மாதிரி மீமாம்சா சாஸ்திரத்தினுடைய அர்த்தத்தை எல்லோரும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மீமாம்சா பாதுகாங்கிறது ஸ்லோகமாக பண்ணியிருக்கார். 175 ஸ்லோகம் இருக்கு. இந்த ரெண்டு புஸ்தகத்தையுமே சமீபத்தில் நம்ம உத்தமூர் சுவாமி ஆச்சரியமாக பப்ளிஷ் பண்ணி வெளியில் விட்டுருக்கார், அதை பிரகாசம் பண்ணியிருக்கார். மகா உபகாரம் இது. பல கிரந்தங்கள், தேசிய கிரந்தங்கள் எல்லாம் இப்படி பிரகாசம் பண்ணவே தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா பழைய புஸ்தகங்கள்லாம் ஒரே அப்பளா மாதிரி பொடிஞ்சு போய் கிரந்தாட்சரத்தில் இருக்கும். எங்கே ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாது, எங்கே முடிகிறதுன்னு தெரியாது, என்ன விஷயம் தெரியாது, அப்படிலாம் இருக்கும்போதும் அதெல்லாம் பிரித்து பேரா பாராவாக பிரித்து ஒன்று ஒன்றுத்துக்கும் விஷயம் என்னங்கிறத கண்டுபிடிச்சு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்து முன்னாடி விஷய சூச்சிகா அப்படின்னு பொருள் அடக்கம் என்னங்கிறத முன்னாடி கொடுத்து இந்த மாதிரி தேசியனுடைய பல கிரந்தங்களை பிரகாசனம் பண்ணவர் உத்தமூர் சுவாமி தான். அவர் அவரோட அவதாரம் பண்ணார் தான் சொல்லணும், அபினவ தேசிகன்னு திருநாமாவன், அது சத்தியம். இல்லாட்டா நமக்கு கிடைச்சிருக்காது, இத்தனை கிரந்தங்களும் கிடைச்சிருக்காது நமக்கு. பல கிரந்தங்கள் இந்த மாதிரி உத்தமூர் சுவாமி பிரகாசனம் பண்ண கிரந்தங்கள், உத்தமூர் சுவாமி வியாக்கியானம் எழுதின கிரந்தங்கள் அநேகம் இருக்கு, அது இருக்கட்டும். தேசிகன் பண்ண கிரந்தங்களே பலது கிடைக்காமே போயிருக்கும் இப்போ நமக்கு. இப்போ இந்த ரெண்டு புத்தகத்துமே உத்தம சுவாமி அழகா பிரகாசனம் பண்ணியிருக்கார். அந்த மீமாம்சா பாதுகா அப்படிங்கிறது அழகா பேர் வச்சிருக்கார் தேசிகன். ஏன்னா பாதுகையானது எப்படி பாதத்தை காப்பாத்துறதோ அந்த மாதிரி இந்த புஸ்தகம் மீமாம்சையை காப்பாற்றுறதா, மீமாம்சைக்கு பாதுகை அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பூர்வ மீமாம்சையை காப்பாற்றி கொடுக்கறது இந்த புஸ்தகம் தான். பாதத்தை இப்படி வெளியில் பாதத்தோட போனான்னு வச்சுக்கோங்க, வெறும் காலோட போனான்னா கல் இருக்கும், முள் இருக்கும், வெயில் சூடெல்லாம் இருக்கும், எத்தனையோ இருக்கு. இப்போ கல் முள்ளெல்லாம் குத்தி பாதத்துக்கு தோஷம்தான் வந்து சேரும். ஆனால் ஒரு பாதுகை, அந்த பாதுகையை போட்டுந்து போனான்னா அந்த பாதம் பத்திரமா இருக்கும். அந்த மாதிரி இந்த மீமாம்சா பாதுகா அப்படிங்கிற இந்த கிரந்தத்தோட போனான்னா மீமாம்சா சௌக்கியமா இருக்குங்கிற வேத மார்க்கம் அப்படிங்கிற மார்க்கத்தில் இந்த மீமாம்சா பாதுகையை போட்டுட்டு போனோம்னா சௌக்கியம். இங்கே நடுவில் என்ன கல் முள் இருக்கோ இது மொத்தத்தையும் இந்த மீமாம்சா பாதுகா பொடியாக்கிடும். பொடியாக்கிட்டு பாதத்துக்கு எந்த குறவும் இல்லாமல் அழகாக அழிச்சுண்டு போகும் அப்படிங்கிற மீமாம்சா சாஸ்திரத்தை காப்பாத்துறதான் இது. அதனால மீமாம்சா பாதுகான்னு பெயர். இங்கேயும் வந்து ஆச்சரியமான ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. மீமாம்சா பாதுகான் பெயர் வச்சவர் அந்த காரணத்தையும் விசாரிச்சிருக்க தேசிகனே. அக்ஷோத்யா தற்கலோஷ்டைஹி அதி மகதி பதேபி அத்தியஜந்தி ஸ்வசீமாம் மீமாம்சா பாதுகேயம் மிதி பதகதி கிருத் மட்கத் மிருக்ரதி கண்டகௌகான். உள்ளு முதலானதெல்லாம் பொடிய பண்ணி தன்னுடைய எல்லையை மீறாமல் பாதுகையானது பாதத்து மேலே இருக்கும், அதுக்காக ரொம்ப பெருசாகவும் இருக்காது, ரொம்ப சின்னதாகவும் இருக்காது. அக்ஷோத்யா தர்க்கலோஷ்டை, இது தர்க்கவாதம் பண்ணுறாள்யோ பல்லா லோஷ்டம் மாதிரியா, அங்கே இருக்கிற சின்ன சின்ன ஜில் ஜெல்லி மாதிரி, மண்ணு ஜெல்லிகள்லாம் மாதிரி, இரும்புகள்லாம் மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. என்ன இந்த பாதுகையை காப்பாற்றுறது அப்படின்னு அதனுடைய உத்தேசத்தையும் எடுத்து சொல்லி கொஞ்சம் கடினமான கிரந்தம் தான், எல்லாம் சாஸ்திர கிரந்தமானபடினால அதுவும் ஸ்லோக ரூபமாக இருக்கிறபடினால ஒரு வியாக்கியானம் இருந்தால் தான் புரிஞ்சிக்க முடியும், இல்லாட்டா புரிஞ்சிக்க முடியாது. சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் குமார வரதாச்சாரியார் எழுந்தார், அவரே இதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பரித்ராணம் அப்படின்னு பெயர்.
இந்த மியோம்சா பாதுகாக்க பல தேசியன் சீசூத்திகளுக்கு வியாக்கியானம் பண்ணு. அவர் அருளி இருக்கார். அதிகன சாராவளிக்கு வியாக்கியானம் அருளி இருக்கார். விரோத பரிகாரத்துக்கு வியாக்கியானம் அருளி இருக்கார். பல கிரந்தங்களுக்கு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அதே மாதிரி இந்த மீமாம்சா பாதுகாக்கும் வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். சாஸ்திர கிரந்தமானபடினால நிறைய பேருக்கு இதுகிட்ட போக முடியல. ரொம்ப உத்கிருஷ்டமான சாஸ்திர கிரந்தம், அதாவது நன்னா மீமாம்சை எல்லாம் தெரிஞ்சாதான் போக முடியும். அப்படி இருக்கு. இந்த விட உத்தமமான ஒரு காரியம், உத்தமூர் சுவாமியும் அவரும் அவர் பங்குக்கு சில விசேஷ அர்த்தங்களை எல்லாம் தெரிவிக்கும்படியான ஒரு சின்ன டிப்பணியும் ஒன்று சாதிச்சிருக்க இதுக்கு. ஆக இந்த ரெண்டு கிரந்தம் மீமாம்சா பாதுகா கிருதிஹி, மீமாம்சா பாதுகா அப்படிங்கிற கிருதி, கிருதினா கிரந்தம், அந்த கிரந்தத்தை அருளி செய்தவர். மீமாம்சா சாஸ்திரத்துல ரெண்டு வழி, ரெண்டு மதம் இருக்கு. அதுக்குள்ளே ஒரு மதத்துக்குள்ளேயே ரெண்டு மதம். நம்ம இது மாதிரி நம்ம சம்பிரதாயத்திலே ரெண்டு சம்பிரதாயம் இருக்கும் இல்லையோ. வைஷ்ணவ சம்பிரதாயம், பகவத் ராமானுஜ சம்பிரதாயத்திலேயே தென்னாச்சாரிய சம்பிரதாயம், வடாச்சாரிய சம்பிரதாயம் அப்படின்னு இருக்க மாதிரி மீமாம்சா மதத்துக்குள்ளே ரெண்டு மதம் இருக்கு. ஒன்று பாட்ட மதம் என்று பெயர், இன்னொன்று பிராபாகர குரு மதம் என்று பெயர். குமாரில பட்டர்னு ஒருத்தர் இருந்தார், அவரை பின்தொடர்ந்து வந்தவாளுடைய மதம் தான் பாட்ட மதம். பிரபாகர குருன்னு ஒருத்தர் இருந்தார், அவரை சேர்ந்தவாளுடைய மதம் குரு மதம். இப்படி ரெண்டு மதத்துல ரெண்டு விதமா வியாக்கியானங்கள்லாம் பண்ணியிருக்கான். இதை தவிர இன்னும் அநேக வியாக்கியானங்கள் இருக்கு. இவா எல்லாருமே சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கா, ஜெய்மினியோட சூத்திரத்துக்கு. அந்த வியாக்கியானங்களை தான் தேசியன் தப்புன்னு சொல்லிருக்கார். இப்படி பண்ணக்கூடாது. பட்டாதி சூத்திர துர்வியாக்கியா நிராகரண தட்சிணஹா. பட்டர் அப்படின்னா குமாரில பட்டர் சொல்ற இந்த திருநாமத்துல. குமாரில பட்டர், பிரபாகர குரு, அது தவிர பின்னாடி சேர்ந்தவர்கள் பவநாதன் முதலியவர்கள், இவர்கள்லாம் என்னென்ன வியாக்கியானம் பண்ணாலோ தவறான வியாக்கியானங்கள், அதையெல்லாம் எடுத்து இவர் இப்படி சொல்றார் அது தப்பு அப்படின்னே சொல்றார் தேசியம். நான் அவள தப்பா வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அது மீமாம்சா பாதுகையிலையும் இருக்கு, சேஸ்வர மீமாம்சையிலையும் இருக்கு இந்த விஷயம். அவெல்லாம் அப்படி மேல மேல வியாக்கியானம் பண்ணி பண்ணி வரும்போது தான் ஈஸ்வரனே இல்லைன்னு ஆயிடுறது. அப்படி இல்லைங்கிறத ஸ்தாபிக்கணும். அது மாத்திரம் இல்ல, வேதத்தினுடைய சரியான அர்த்தத்தை ஸ்தாபிக்கணும். சில சமயங்கள்ல அர்த்தமே மாறி போயிடுறது. ஏன்னு கேட்டா இப்ப ஆரம்பத்துல முதல்ல என்ன கேட்டா, வேதாத்தியனம் பண்ணணும்னு இருக்கு, இது விதியா. விதி அப்படின்னா கட்டாயம் பண்ணணும். ஏன் இதுக்கு கேட்கக்கூடாது, சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வேதாத்தியனம் பண்ணணும். வித்யுக்தியா அதித்ய வேதான் அப்படின்னு இருக்கு. பிராமணனா பிறந்தவன் உபநயனம் பண்ணிட்டு வேதாத்தியனம் பண்ணியே ஆகணும். காரணம் என்னன்னா கேட்கக்கூடாது அப்படின்னே சாஸ்திரம் சொல்றது. அப்போ வேதாத்தியனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனா அது விதி கிடையாது. வேதத்தினுடைய அர்த்தத்தை கட்டாயம் தெரிஞ்சுட்டாகணும் அப்படின்னு விதி கிடையாது. எப்போ ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ணானோ அப்பவே அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அவனுக்கே ஆசை வரும். அதனால அந்த ஆசையினால அவன் அதனுடைய அர்த்தம் என்ன தெரிஞ்சுக்கணும் பார்த்தா அதுக்குன்னு மீமாம்சா சாஸ்திரம் இருக்கு. சரின்னு அதுல போய் படிப்பான். வேதாந்தத்தினுடைய அர்த்தம் தெரிஞ்சுக்கணும், வேதத்தினுடைய பின்பாகத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை வரும். ஆசை வந்தா வேதாந்த சாஸ்திரம் அதுக்குன்னே இருக்கு, அதை படிப்பான். அதனால இவனே ஆசை முளைச்சு இவனே வேதாத்தியனம் பண்ணிச்சே அதை பார்த்தா சில அறகுறையா புரிய முடியும். சம்ஸ்கிருதம் சேர்ந்து தானே படிக்கிறான், அப்ப அறகுறையா புரியும் உனக்கு. இந்த வேதத்தை இப்படி சொல்லியிருக்கே, அப்படி சொல்லியிருக்கே, இந்த பலன் சொல்லியிருக்கே, அந்த பலன் சொல்லியிருக்கே, இதுக்கு ஏதோ பண்ணணும்னு சொல்லியிருக்கே, என்ன அப்படிலாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படிச்சு இவனே தெரிஞ்சுப்பான். பொதுவா இப்படிதானே. அதனால வேதாத்தியனம் பண்ணணுங்கிறது விதி, ஆனா அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சாஸ்திரங்களை எல்லாம் படிக்கிறான் அப்படிங்கிறது விதி கிடையாது. இது ராகாத் பிரவருத்தி அப்படின்வா, ஆசையினாலே இவனே பிரவர்த்திக்கிறான், ஆசைப்பட்டு இவனே படிக்கிறான் சாஸ்திரங்களை எல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்கான் நம்ம மதத்துல. ஆனால் பாட்ட மதம் குமாரில பட்டர் என்ன சொல்ற, ஒருத்தன் வேதாத்தியனம் பண்ணதானது அது அர்த்தத்தை தெரிஞ்சின்றாதான் முழுமையாகும், கேட்டா முழுமையாகாது. ஏன்னா வேதாத்தியனம் பண்ணணும்னு விதி சொன்னாலே அது அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அர்த்தம் தெரிஞ்சுக்காம வேதாத்தியனம் பண்ணி என்ன பிரயோஜனம், எந்த வச்சனம்தான் ஆகட்டும், அர்த்தம் தெரியாது வெறும் வச்சனம் மாத்திரம் இருக்குன்னா என்ன பிரயோஜனம். அதனால படிச்சதுக்கு ஏதாவது பிரயோஜனம் வேணும் இல்லையோ. அப்போ அர்த்தம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதனால வேதாத்தியனம் பண்ணுன்னு சொன்னாலே அது அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிற வரைக்கும் அர்த்தம் அப்படின்னு மீமாம்சா சாஸ்திரத்துல குமாரில பட்டர் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அதை தான் கண்டிக்கிறார். இப்போ அப்படி சொல்லக்கூடாதுங்கிற
ஏன்னா வேதாத்தியனத்துக்கு தனி பலன் உண்டு. அர்த்தம் தெரிஞ்சு காட்டாலுமே அது புருஷார்த்தம், புருஷார்த்தங்களை கொடுக்கும். மந்திர உச்சாரணமே போதும். வேத மந்திரங்கள் இருக்கும் இல்லையோ, அந்த வேத மந்திர ஜபம், இப்போ மந்திர ஜபங்கள்லாம் இருக்கேன், அர்த்தம் தெரியாமலே மந்திர ஜபம் பண்ணா கூட பலம் உண்டு இல்லையோ, அர்த்தம் தெரியாமலே நாமஜபம் பண்ணா பலம் உண்டு இல்லையோ, அந்த மாதிரி இருக்கும்போது வேத மந்திரத்துக்கு கேட்பானே. அர்த்தம் தெரியாமலே வேத ஜபம் பண்ணா கூட அதுக்கு பலன்லாம் உண்டு. இது வேற யாராவது சொன்னா பரவாயில்ல, வேதமே தான் எடுத்து சொல்றது. எஞ்ஞம் கிருத்தம் அதீத்தேன்னு ஆரம்பிச்சு எடுத்து சொல்றது. யாகம் எல்லாம் அர்த்தத்தை தெரிஞ்சுன்னு யாகம் எல்லாம் பண்ணாட்டா கூட பரவாயில்ல, இது அத்தியனம் பண்ணா கூட போரும் பலன் உண்டு அப்படின்னு வேதமே எடுத்து சொல்றது. அதனால அத்தியனத்துக்குன்னு ஒரு தனி பலன் உண்டு, அர்த்தம் தெரிஞ்சுட்டா தனி பலன் உண்டு. இந்த விதி சொன்னது அத்தியனம் பண்ணணும் அப்படிங்கறதான் சொல்லிட்டு, அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறது நம்ம ஆசையினா நம்ம போறோமே தவிர கட்டாயம் அர்த்தம் தெரிஞ்சுட்டுதான் ஆகணும் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற இது நம்ம பெரியவாள் போயிருக்கிற வழி. பெரியவாள் மாத்திரம் இல்ல, வியாசர் சாதிச்சிருக்கார். வியாசர் சூத்திரத்துல எழுதியிருக்க அத்தியன மாத்திரவதான்னு ஒரு சூத்திரம், அத்தியன மாத்திரம் தான் அந்த விதியில சொல்லியிருக்கு, வேற அர்த்தத்தை பத்தி சொல்லல அப்படிங்கிற ஒரு உதாரணத்துக்காக இதை எடுத்து சொன்னேன். இந்த மாதிரி அவர்கள் என்னென்ன சொன்னாலோ அதையெல்லாம் கொஞ்சம் கண்டிக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் நிரசனம் பண்ணுறேன். இது எல்லாமே சாஸ்திரிய விஷயம். பிரபாகர் குரு ஒருத்தர், பிரபாகர் குரு அழகா ஒரு விஷயம் சொல்லார். அவரும் ஒரு 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 விதி என்ன இருக்குன்னு கேட்டான்னா, 8 வயசு ஆயாச்சுன்னா பையனுக்கு உபநயனம் பண்ணி வேதம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒன்று இருக்கு. 8 வயசுனா கர்ப்பத்திலேருந்து 8 வயசும் கணக்கு, அதாவது 7 வயசு. 7 வயசு ஆயாச்சுன்னா பையனுக்கு உபநயனம் பண்ணி வேதம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஆச்சாரியனுக்கு கட்டளை. இப்போ பையனுக்கு கட்டளை இல்லை, நீ வேதாத்தியனம் பண்ணு அப்படின்னு பையனுக்கு கட்டளை இல்லை, ஆச்சாரியனுக்கு தான் கட்டளை இது அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் தன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்ற. அஷ்டவருஷம் பிராமணம் உபநயீத தம் அத்தியாபீத, உபநயனம் பண்ணிவை அவனுக்கு அத்தியனம் சொல்லிவை அப்படின்னு இருக்கு. இதை எடுத்து அவர் வாதங்கள்லாம் பண்ணார். சுவாமி தேசியன் இதுக்கும் சாதிக்கிறார். 8 வயசுல பையனை வந்து உபநயனம் பண்ணி வச்சு வேதம் சொல்லி கொடு அப்படின்னா, இதுவும் பையனுக்கு தான் அந்த விதி. விதியினுடைய தாற்பயம் என்னன்னு கேட்டா, பையன் வந்து வேதாத்தியனம் பண்ணணும் அப்படிங்கறதுல முடியும். என்ன கேட்டா, ஒரு ஆச்சாரியனா இருக்கும் கட்டாயம் வேதாத்தியனம் பண்ணி வச்சே ஆகணும், இல்லாட்டா தப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் பண்ணுவான், பண்ணி வைப்பான், அது இருக்கட்டும். ஆனா பையனுக்கு அது விதி. அதனால விதியினுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத சரியா புரிஞ்சுக்கணும். வாத்தியார்கள்லாம் வந்து அண்ணா சமயத்துக்கு போய் எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணி வைக்கணும் அப்படின்னா, பண்ணிக்கிறவனும் நல்லா பண்ணிக்கணுங்கிறதா முக்கியம். அந்த மாதிரி ரீதியில இவன் பண்றவன் அத்தியனம் பண்றவனுக்கு தான் அது விதி அப்படின்னு அந்த மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, பெரிய சாஸ்திரம் இது. பரிசங்கியா வித்யர்த்த நிரூபண துரந்தரஹா அப்படின்னு அடுத்த திருநாமம் உதாரணத்துக்கு இன்னொரு ஒரு விஷயம் மாத்திரம் எடுத்து சொல்றாரு. இதுல இதோட இந்த விஷயத்தை முடிக்கிறார். பரிசங்கியா விதி அப்படின்னு ஒன்னு இருக்கான், அதனுடைய அர்த்தத்தை நிரூபணம் பண்றாரு சுவாமி தேசிகன் அப்படிங்கிற, அது விசேஷமா எடுத்து சொல்றாரு. ஏன்னா அதுக்கு தனியா நிறைய நிரூபணம் பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகன், கீதா பாஷை வியாக்கியானத்திலயும் இருக்கு. விதியிலேயே பல விதம் இருக்கு. புதுசா ஒரு விஷயம் சொல்றது சில விதிகள், விதினா கட்டளைன்னு அர்த்தம். வேதம் தான் நமக்கு விதிக்கிறது, கட்டளைங்கிறது. அப்ப சில சமயம் புதுசா விதியெல்லாம் சொல்லும், இதை பண்ணு அதை பண்ணு யாகத்தை பண்ணு, புதுசா ஒரு விதி. சொர்க்கம் வேணும்னா யாகம் பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா புது விஷயம். சில சமயம் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா, நியமம் பண்ணும், இப்படி செய்யலாம் அப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வரும். நெல்லு குத்தி அரிசி எடுத்து இந்த அரிசியிலேருந்து மாவாக்கி அந்த மாவை வச்சு புரோடாசம்னு ஒன்று தயார் பண்ணி அதை யாகத்தில் கொடுக்கணும் தேவர்களுக்கு. அப்போ நெல்லு குத்தணும் அப்படிங்கிறது இது நியம விதி. ஏன்னா அரிசி தானே எடுக்கணும், அரிசி எப்படி வந்தா என்ன அப்படின்னு கேட்கக்கூடாதா, அது குத்தி தான் அரிசி கொடுக்கணும், வேற ரீதியில் அது வரக்கூடாதுங்கிற. நெல் குத்தி தான் அரிசி வரணுமே தவிர, நெல்லை எடுத்து கையால் பிளந்தோ இல்லை வேற ஏதாவது ரீதியிலையோ அரிசியை உண்டாக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு சில ரூல்ஸ் எல்லாம் எடுத்து சொல்றது தான் நியம விதி அப்படின்னு, கட்டுப்பாடுகள்லாம் சொல்றது. இப்படிதான் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது, இப்படி நிறையா இருக்கு வேதத்தில். யாகத்தில் இப்படிதான் பண்ணணும், அப்படி பண்ணக்கூடாதுன்னு இருக்கு. பரிசங்கியா விதிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையானது, அதெல்லாம் நிறைய பெரிய விசாரம் இருக்கு. தேசியன் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்காராம். அதை அனுபவிச்சுதான் திருக்குவந்த தேசியன் இந்த திருநாமத்தை தனியா இருக்க இதுக்கு மாத்திரம்.
ஏன்னா இந்த கிரந்தத்தில் அநேக விஷயம் இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரு திருநாமம் எழுதுவார். அவர் போனா போயிட்டு போறது நமக்காக ஒன்னே ஒன்று எழுதியிருக்கார். பரிசங்கியா விதி அப்படின்னா என்னன்னு ரெண்டு காரியம் நாம செய்யலாம். ஒன்னு இப்படி செய்யலாம், இல்ல அப்படி செய்யலாம், எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு இருக்கும்போது இப்படி செய் அப்படின்னு வேதம் சொல்லித்தனா அப்படி செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னொன்னு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். இன்னொன்னு செய்யக்கூடாதுங்கிற தடுக்கிறதுக்காக இப்படி செய். ஏன்னா இதை செய்ய சொல்லல, தாற்பயம் என்னன்னா இதை செய்ய சொல்லல. இவரும் வர, அவரும் வர, ரெண்டு பேரும் வர. கிருஷ்ணனும் வந்துட்டு இருக்கார், ராமனும் வந்துட்டு இருக்கார், ரெண்டு பேர் இருக்கா. ரெண்டு பேரும் வேகமா வரத்துக்கு தயாரா இருக்கா, வந்துட்டு இருக்கான் வச்சுக்கோ. கிருஷ்ணா நீவா அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வந்துட்டு இருக்கானே, கிருஷ்ணனும் வந்துட்டு இருக்கான், ராமனும் வந்துட்டு இருக்கான். கிருஷ்ணா நீவா அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன் வராதேன்னு அர்த்தம். அதான் வந்துட்டு இருக்கோமே அப்படின்னு கேட்கக்கூடாது. கிருஷ்ணா நீவான்னு கத்தியத்தை பார்த்த உடனே ராமன் நின்றுடுவான். ஏன்னா அந்த விதிக்கு தாற்பயம் அது. ரெண்டு காரியம் பிரசக்தமா இருக்கும்போது, ரெண்டு காரியம் செய்ய நேரிடும் போது அது ஒன்ன சொன்னா இன்னொன்னு தானா தடைப்பட்டுடும். இந்த தடைப்படுறதுக்காக தான் இதை சொன்னார், வேற எதுக்காக இதை சொல்லலை. ஏன்னு கேட்டா இதெல்லாம் வந்துட்டு இருக்கானே, இதை சொல்ல வேண்டாம். இதுக்கு நிறைய உதாரணங்கள்லாம் இருக்கு. லௌகீகமா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா சத்தியம் வத அப்படின்னு இருக்கு. சத்தியம் வதான உண்மையை சொல்லு அப்படின்னு அர்த்தம். நான் உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன், தினமுமே நான் உண்மைதானே சொல்லிட்டு இருக்கேன். சாட்டியா அப்படின்னா சாட்டேன்னு சொல்றேன், தூங்கினேனா தூங்கினேன் அப்படின்னு சொல்றேன், கோயிலுக்கு போனேனா போனேன்னு சொல்றேன். அப்ப சத்தியம் வதன்னு சொல்லுவானே. ஒரு நாள் காத்தாலேருந்து ஆரம்பிச்சு சாயங்காலம் வரைக்கும் பாமர ஜனங்கள்லேருந்து ஆரம்பிச்சு குழந்தைகள்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் எத்தனை சத்தியம் சொல்றா. இப்போ சத்தியம் வதன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கும் இல்லையோ, உண்மையை சொல்லுன்னு. அப்போ உண்மையை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும்னு அர்த்தம். எப்போ சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லியாச்சோ அப்ப அதுக்கு பலன் இருக்கும். இப்போ உண்மையை சொன்னால் புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் ஒரு நாளில் எத்தனை உண்மையை சொல்கிறான் அப்படின்னு எடுத்து பார்த்தோன்னா ஆயிரக்கணக்கில் வரும். அப்போ ஆயிரக்கணக்கில் புண்ணியம் வருமா அவளுக்கு? எத்தனையோ உண்மை, நான் அங்கே போனேங்கிறான், இங்கே வந்தேங்கிறான், அவரை பார்த்தேங்கிறான், எத்தனை உண்மையை சொல்கிறான், எல்லாத்துக்கும் பலன் உண்டு அப்படின்னா எல்லாத்துக்கும் புண்ணியம் வந்துட்டு இருக்குமா அப்படின்னா அதான் அந்த விதிக்கு அந்த தாற்பயம் இல்லை. விதியினுடைய கருத்து வேற. சத்தியம் வத அப்படின்னா பொய் சொல்லாதன்னு அர்த்தம். பொய் சொன்னால் பாவம் வரும் அப்படின்னு அர்த்தம். சத்தியம் வத அப்படிங்கிறது உண்மையை சொல்றதுக்காக வந்தது இல்லை, பொய் சொல்லக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக வந்திருக்கு இந்த வசனம். ஏன்னா பேசக்கூடியவன் சத்தியமும் சொல்லலாம் பொய்யும் சொல்லலாம், ரெண்டும் உனக்கு வரும். ரெண்டு வரும்போது ஒன்ன சொல்லியாச்சு அப்படின்னா இன்னொன்று கிடையாதுன்னு அர்த்தம். அது தடுக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ராமனும் கிருஷ்ணனும் வரும்போது ராமனை பார்த்து வா அப்படின்னா கிருஷ்ணன் வராத அப்படின்னு சொல்ற மாதிரி சத்தியமும் சொல்றதுக்கு தயாரா இருக்கான் மனுஷன், பொய்யும் சொல்றதுக்கு தயாரா இருக்கான். சில சமயம் ரெண்டுக்குமே மனுஷன் தயாரா இருக்கும்போது வேதம் என்ன பண்றது? சத்தியம் வத அப்படின்னு சொன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்றது. இது ஒரு உதாரணமா வச்சுக்கலாம். இதுக்குதான் பரிசங்கியா விதி அப்படின்னு பேர். இதுல சாஸ்திரியமா விசாரம் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் அநேகம் இருக்கான். வைதிக உதாரணங்கள்லாம் இருக்கு. சத்தியம் வதங்கிறது சாதாரணமான ஒரு உதாரணம். வேதத்துல யாகங்கள்ல இதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் உண்டு. இதையெல்லாம் பற்றி இந்த சேஸ்வர மீமாம்சா மீமாம்சா பாதுகா அப்படிங்கிற இதில் விஸ்தாரமாக சுவாமி சாதிச்சிருக்கார். அதுதான் பரிசங்கியாக்கிய வித்தியர்த்த பரிசங்கியா விதி அப்படின்னு ஒரு விதி இருக்கு. அப்போ ஒரு விதி நியம விதி மாதிரி இது மீமாம்சா சாஸ்திரத்துக்கு ரொம்ப பெரிய விஷயம் இது. இந்த பரிசங்கியா விதி அப்படிங்கிறது சுவாமி தேசியனும் பல இடத்துல சாதிச்சிருக்கார். இதை அந்த வித்தியர்த்த நிரூபண துரந்தரகா அதை மீமாம்சா சாஸ்திரத்தில் சொல்றதெல்லாம் இல்லாமல் ரொம்ப அழகான ரீதியில இந்த விதியினுடைய அர்த்தத்தை ஸ்தாபிக்கிற. அதனால மீமாம்சா சாஸ்திரங்கிறது தன்னுடைய பாதையை விட்டு விலகி வேதத்தினுடைய அர்த்தமா வர வேண்டியது ஈஸ்வரனே இல்லை அப்படின்னு சொல்லி வேதத்தையும் ஈஸ்வரனையும் பிரித்து வேற ரீதியில போக ஆரம்பிக்கும் போதும் இப்படி ஆச்சரியமாக ரெண்டு கிரந்தங்கள் அருள் செய்து அதை காப்பாத்தி கொடுத்தவர் சேஸ்வர மீமாம்சா, ஈஸ்வரனோடு கூட மீமாம்சா அப்படிங்கிறத ஸ்தாபிச்சவர். இன்னைக்கும் கூட நம்ம மதத்துலாம் இது பிரசித்தமாக இருக்கே தவிர தேசியன் பண்ண கிரந்தம் வெளியில் அவ்வளோ பிரசித்தமும் இல்லை. அவள் இன்னைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கா, மீமாம்சா மதம் அப்படின்னா ஈஸ்வரன் கிடையாது அப்படிதான் நினச்சிட்டு இருக்கா பல பேர். நம்ம சம்பிரதாயத்தில் வந்தவாளுக்கு தவிர பாக்கி பேருக்கு இந்த விஷயம் தெரியாது. சில பேர் தேசியன்னு ஹட்டாத்தா எழுதியிருக்காருங்கிறா. ஹட்டாத்தில் சும்மா வேதாந்தத்துக்காக தம் மதத்துக்காக அப்படி எழுதியிருக்கார் அப்படிங்கிறா. ஆனால் சர்வதந்திர சுதந்திர
இவர் தாயார் அனுகிரகத்தினால் இவர் எழுதியிருக்கார், ஹைகிரீவன் எழுதியிருக்கார். இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் அவ இதை ஏதோ ஹேளனமாக இல்லை உதாசீனமாக அவ நினைக்கிறாள். இதே மாதிரிதான் நியாயசாஸ்திரத்துக்கும் அந்த விஷயம் பின்னாடி வரப்போகுது. மீமாம்சா சாஸ்திரத்துக்கு எத்தனையோ அத்தனை விஷயம் நியாயசாஸ்திரத்துக்கும் சாதிக்க போற. அங்கேயும் தப்பா வியாக்கியானங்கள்லாம் இருக்கு, அதையும் சரியாக்கினார். அதுக்கு நியாய பரிசுத்தி அப்படின்னு பெயர். நியாயத்தை சுத்தமாக்கிறாராம் இவர். அதனால் நியாய பரிசுத்தி அப்படின்னு கிரந்தம் நியாயசாஸ்திரத்துக்கு. இப்படி சர்வதந்திரத்தையும் இவர் சரியாக்குவார் அப்படிங்கிறதுக்காக தாயார் வந்து சர்வதந்திர சுதந்திரர் அப்படின்னு இருக்க திருநாமம் சாதிச்சார் அப்படிங்கிறது இப்போ இதனால பொருத்தமா இருக்கு. இது ஒன்னு ஒன்றுலயும் மங்கள ஸ்லோகங்கள் இருக்கு, பின்னாடி கடைசியில ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். உதாரணமா மீமாம்சா பாதுகால மங்கள ஸ்லோகத்துல சப்தலோகி கிரகஸ்தா அப்படிங்கிற பெருமாளை பத்தி, ஏழு லோகமும் தன்னுடைய கிரகமா வச்சிருந்து ரட்சிக்கக்கூடிய கிரகஸ்தன் அப்படிங்கிற, அவெல்லாம் கிரகஸ்தனா இருந்தானா குடும்பம் நடத்துறவன், ஒரு குடும்பம் நடத்துறவன் அப்படின்னா ஒரு பாரியா குழந்தைகள் எல்லாம் இருக்கும், இவாளை எல்லாம் காப்பாத்துவான் இல்லையா. நல்ல பாரியா இருந்தானா குடும்பம் நல்லா சந்தோஷமா இருக்கும். அதுக்கப்புறம் இவன் இந்த குடும்பத்தில் இவன் லீலையா நடக்கிற இடம் இல்ல போகத்தை அனுபவிக்கிற இடம் இப்படி சில சொத்தெல்லாம் வச்சுப்பான். பயக்காடெல்லாம் இருக்கும், வீடுகள்லாம் இருக்கும், வீடு வாசல் எல்லாத்தையும் வச்சுட்டு ஆனந்தமா இருப்பான் இல்லையா. அந்த மாதிரி இந்த சப்த லோகத்தையும் சேர்த்து ஒரு குடும்பமா பாவிச்சு ஒரு கிரகஸ்தனா இருந்து பெருமான் இந்த குடும்ப யாத்திரையை நடத்தினானா. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா அத்தனை பொறுப்பா நடக்கான்னு அர்த்தம். இப்படி கிரகஸ்தன் வந்து குடும்பத்தை காப்பாத்துவானோ தர்மமாக, அந்த மாதிரி லோகத்தை எல்லாம் அழகா காப்பாத்தறான் அப்படின்னு அர்த்தம். எஸ்ய ஸ்ரீர் நித்ய ஹிருத்யா நிருபதி கிரகிணி நந்ததி சந்தவிருத்யா எஸ்ய ஆபத்யம் பிரஜேஷ பிரபிருதி விஹரணம் எஸ்ய விஸ்வக் பரார்த்தம் லீலா போகாபதேச வியதிபிதுரமிதம் எஸ்ய விஸ்வம் விபூதி சத்தா சித்தானுகம்பா நிதிரவது சனஹா சப்தலோகீ கிரகஸ்தா. பகவானுடைய தர்மபத்னி, குடும்பத்துல தர்மபத்னியா இருக்கக்கூடிய சாட்சாத் ஸ்ரீ, அவர் நித்திய ஹிருத்யா, ரொம்ப அவருக்கு பிடிச்சவன் மாத்திரம் இல்ல ஹிருதயத்திலே இருக்காராம். நிருபதி கிரகிணி, கல்யாணம் ஆனப்பறம் கிரகிணிங்கிறது கிடையாது, என்னைக்குமே கிரகிணி தான், நித்தியமே சேர்ந்து இருக்கக்கூடியவர். நந்ததி சந்தவிருத்யாம், ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கிறார், சந்தோஷப்படுறார். ஏன்னா அவருக்கு ஒரு சுவாதந்திரியம் இருக்கு, ரெண்டு பேரும் சேர்த்துதானே ராஜ்ய பரிபாலனம் பண்றாங்க. எஸ்ய ஆபத்தியம் பெருமாளுடைய குழந்தைகள், ஏன்னா முதல் குழந்தை யார் அப்படின்னா பிரம்மா தான், அடுத்த குழந்தை பரமசிவம். அவர்கள் மூலமா இப்படியே லோக சிருஷ்டி எல்லாம் நடத்தி பிள்ளை பேரன் எல்லாரோடையும் கூட சௌக்கியமா இருக்க. லீலா போகாபதேச, லீலா விபூதி, போக விபூதி அப்படின்னு ரெண்டு, நித்திய விபூதி லீலா விபூதி அப்படின்னு ரெண்டு மூணு சொத்து வச்சுன்னு சௌக்கியமா இருக்கா மாதிரி இவரே ரெண்டா பிரிச்சுண்டு ஆச்சரியமா இருக்காராம். அப்படிப்பட்ட சத்தலோக்கி கிரகஸ்தாங்க அப்படின்னா நம்மளை எல்லாம் கட்டாயம் காப்பாத்துவான். ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன் குழந்தைகள்லாம் காப்பாத்துற மாதிரி நம்மளையும் கட்டாயம் காப்பாத்துவான் அப்படின்னு அர்த்தம். அது மாத்திரம் இல்லாமல் அவனை போய் இல்லைன்னே சொல்ல முடியாது, நம்மளை எல்லாம் இந்த அளவு காப்பாத்தி வச்சுருக்கான் இல்லையா. அதனால சேஸ்வரன் தான் சொல்லணும், சேஸ்வர மீமாம்சா தான் சொல்லணும் அப்படிங்கிறதையும் குறிப்பா காமிக்கிறது. இப்படி முதல் ஸ்லோகம் இது ஒரு உதாரணத்துக்கு. இப்படி ஆச்சரியமான ரெண்டு கிரந்தங்கள்னாலே மீமாம்சா சாஸ்திரத்தை அழகாக திருத்தி அமைத்தவர் சுவாமி தேசிகன் அப்படிங்கிறது இதில் முடியாது. நீ அடுத்த திருநாமத்திலிருந்து சததூஷணி எல்லாம் பற்றி வரப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.